தல அஜித்தோட நடிப்பில் ரொம்ப பிரம்மாண்டமாக வந்த படம் தான் பார்த்தீங்கன்னா விவேகம். ஸோ விவேகம் படம் ரிலீஸ் ஆனது பார்த்தீங்கன்னா ரொம்ப கலவையான விமர்சனங்களாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் தலையை விட்டு கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தலை ரசிகர்கள் மட்டும் இல்லை, நிறைய மனிதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை மூலமாக கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரியப்படுத்தியிருந்தாங்க. இந்த படத்தோட வசூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பிரம்மாண்டமாக வசூலிச்சுட்டு தான் இருக்குது. ஸோ சென்னையோட பாக்ஸ் ஆஃபீஸ் ரிசல்ட் வந்து ரீசெண்டாக வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இந்த படம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9.63 crore வந்து வசூல் செய்துள்ளது அப்படின்ற நிலவரம் வந்து வெளிவந்துருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வசூல் செஞ்ச விபரம் என்ன அப்படின்றது வெளிவந்துருந்துச்சு. மதுரையில் வந்து கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 10.85 crore, அதாவது 10.85 crore வந்து பார்த்தீங்கன்னா வசூல் செஞ்சுருக்கான். ஸோ இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சென்னையை விட மதுரை வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் பீட் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மதுரை தான் தலையோட கோட்டை அப்படின்னு. ஏன்னா மதுரையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிக ரசிகர்கள், வெறித்தனமான ரசிகர்கள் இருக்காங்க. தூங்கா நகரம் அஜித் ஃபேன்ஸ், அடங்காத அஜித் குரூப்ஸ், ஆசை நாகன் அஜித் குரூப்ஸ், பில்லா ஸ்டார் அஜித் குரூப்ஸ், ஆசை நாகன் அஜித் புகழ் பரப்பும் நற்பணி இயக்கம், சவுத் ஜோன் அஜித் நற்பணி இயக்கம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக ரசிகர்கள் கொண்ட ஒரு கூட்டமைப்பாக இருக்க ஊர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை. ஸோ அதனால தான் மதுரை வந்து தலையோட கோட்டைன்னு சொன்னோம். ஸோ தலைக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோ விவேகம் வந்து எல்லா ஊரை விட மதுரையில் அதிக வசூல் செஞ்சுருக்கு அப்படின்ற நிலவரத்தை கேட்டோமே திரையுலகினர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்களாம். ஏன்னா மதுரையில் ஒரு படம் சக்ஸஸ் அப்படின்னா அடுத்து வர எல்லா படமுமே அவங்களுக்கு வந்து சக்ஸஸாக தான் அமையும் அப்படின்ற ஒரு ராசி இருக்குது அப்படின்றதும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.